ஆந்திரா மாநிலம் சித்தூர் நகரம் பிரசாந்த் நகரை சேர்ந்தவர்தான் கணேஷ். இவர் திவ்யா என்பவரை காதலித்து கடந்த 2014 பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்தும் கொண்டார். இவர்களுக்கு கார்த்திகா வயது 4 என்ற மகளும் உள்ளார். திவ்யா கடந்த சில ஆண்டுகளாகவே வினோத், தனா உள்ளிட்ட பலருடன் கள்ள தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. தனது வீட்டிலேயே நகை திருடிய போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார் திவ்யா. இதனை கண்டித்த அவரது தாயாரான ராஜலட்சுமியை கள்ளக்காதலுடன் சேர்ந்து கழுத்தை நெறித்து கொலை செய்ய முயற்சியும் செய்துள்ளார். இதனை அறிந்த கணேஷ் கள்ள தொடர்பை விடும்படி திவ்யாவிடம் கேட்டுள்ளார். இதனை ஏற்காத திவ்யா தன்னை மிரட்டினால் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என்று கூறியும் வந்துள்ளார். இதனால் விரக்தியடைந்த கணேஷ் மகளை அழைத்து கொண்டு ஓட்டலுக்கு டிஃபன் வாங்கி வருவதாக தாய் மஞ்சுளாவிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் நீண்ட நேரமாகியும் அவர்கள் வீட்டிற்கும் வரவில்லை. பின்னர் நண்பர் டெல்லி பிரசாந்தின் வாட்ஸ்அப் குழுவிற்கு கணேஷ் ஒரு வீடியோவையும் அனுப்பியிருந்தார். அதில் மனைவியின் நடத்தை சரியில்லாததால் தன்னால் வாழ முடியவில்லை, இதனால் தனது மகளின் வாழ்க்கையும் சின்ன பின்னமாகிவிடும் என்பதால் அவளையும் கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொள்வதாக வீடியோ பதிவு செய்து இருந்தார். இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கணேஷின் தாயாரான மஞ்சுளா சித்தூர் 2வது நகர காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். இதையடுத்து சித்தூரில் உள்ள தனியார் லாஜுக்கு சென்ற போலீசார் கணேஷ் தங்கியிருந்த அறையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது மகள் கார்த்திகா மற்றும் கணேஷ் ஆகிய இருவருமே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து கணேஷ் தாயாரான மஞ்சுளா அளித்த புகாரின் அடிப்படையில் திவ்யா, வினோத், தனா, சோபியா மற்றும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மனைவியின் கள்ளக்காதலால் கணவர் மற்றும் மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது சித்தூரில் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.